ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் என்னோடய போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், மாலத்தீவில் அக்ரிகல்ச்சர் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தேகம் இருக்கலாம். ஸோ அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து ஃபார்ம், அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் இன் மால்தீவ். ஸோ என்னென்ன செடிகள் இங்கே வந்து விளைவிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து முள்ளங்கி செடி. பாருங்கள், முள்ளங்கி அப்படியே கிரவுண்டில் வந்து விதைச்சிருக்காங்க. அடுத்து வந்தீங்கன்னா சுரக்காய், முள்ளங்கி நல்லா வந்து கிரவுண்டில் சூப்பராக விளைஞ்சிருக்கு. ஸோ முள்ளங்கி ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சுரக்காய், இப்போ தான் வந்துட்டுருக்காங்க சுரக்காய். இது ஃபுல்லாக வாழை, அது வந்து இந்த பூவம் பழம்னு சொல்கிறோம், சின்ன 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 பழங்களாக இருந்தது அது ஃபுல்லாக. அப்படியே போகிறோம். ஸோ இதை வந்து பிரகதிக்கும் காட்டணும் அப்படின்றதுக்காக பிரகதியும் கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு செடியாக அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா சொல்லி காமிச்சிட்ருந்தாங்க. இது பார்த்தோன்னா பத்தி போட்டிருக்காங்க, அதாவது சின்ன சின்ன விதைகளை இதுக்குள்ளே பதிய விட்டு அது கொஞ்சம் முளைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை வந்து கிரவுண்டில் வந்து ஊண்டி வைக்கிறாங்க. இது ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ்ஸாக ரொம்ப நீட்டாக இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே கொஞ்சம் உள்ளே போகிறோம். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணி. நல்லா எவ்வளோ அழகாக விளைஞ்சிருக்கு பாருங்கள், பூசணி, மஞ்சள் பூசணி. பூசணி இது ஃபுல்லாக பூசணி கொடிகள் தான். இதை அழகாக இங்கேருந்து தண்ணி பாய்ச்சி அடுத்து பாருங்கள். இது வந்து பீக்கங்காய், இந்த ஊர் பீக்கங்காய். அது வந்து வெளியில் வந்து தோல் வந்து இதுக்கு ஹார்டாக இல்லை, லைட்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம பீக்கங்காய் டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் இந்த ரெண்டு பீக்கங்காவும் வாங்கியிருந்தோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இங்கே விவசாயம் வந்து பெரிய அளவில் இல்லை. இப்போ நம்ம ஊரில் இருக்கிற அளவுக்கு பெரிய அளவில் விவசாயம் இல்லை. ஒரு ஒன்று ரெண்டு பேர் தான் இங்கே வந்து ரொம்ப மெனக்கிட்டு எல்லா காய்கறியும் விளைவிக்கிறாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு கடைகளில் கிடைக்கிறதில்ல. நான் உங்களுக்கு போன வீடியோவில் காமிச்சிருந்தேன், அந்த பர்டிகுலர் காய்கறிகள், அதாவது முட்டைக்கோஸாக இருக்கட்டும், வெங்காயமாக இருக்கட்டும், உருளைக்கிழங்காக இருக்கட்டும், பீன்ஸாக இருக்கட்டும், கேரட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த ஐட்டங்கள் தான் நமக்கு ரெகுலராக நார்மல் கடைகளில் கிடைக்கிது. இங்கே இந்த ஃபார்மில் நம்ம பார்க்குற நம்ம ஊர் காய்கறிகள், நீர் காய்கறிகள் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது கிடையாது, சரிங்களா? அதுதான் அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா கத்திரிக்காய். கத்திரிக்காய் பாருங்கள், இந்த ஊர் கத்திரிக்காய் வந்து ரொம்ப குட்டியாக ஒரு டார்க் பர்பிள் கலரில் இருக்குது. இதுக்கான விளைச்சல் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா செடிகள்லேயுமே வந்து ரொம்ப சின்ன சின்ன காய்கறிகள் காய் தான் இருக்குது கத்திரிக்காய். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது என்ன, இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தான் போட்டிருக்காங்க ஃபுல்லாக. இது ஃபுல்லாக அடுத்து பார்த்தோன்னா இது வந்து தண்ணிப்பழம், சரிங்களா? தண்ணிப்பழம், இந்த ஊர் தண்ணிப்பழம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா டார்க் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இதுதான் அந்த தண்ணிப்பழம். இப்போ தான் வந்து ஒரு வளர்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து நம்ம சாப்பிட்ற அளவில் அவங்க இல்லை, அதனால் நாங்கள் இதை வாங்கலை. இன்னும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபுல்லாக சின்ன சின்ன காய்கறி காயாக நிறைய தண்ணிப்பழங்கள் இருக்குது. ஸோ இதான் அதோடய பூ அந்த மாதிரி. இது பாருங்கள், குட்டி குட்டியாக நிறைய தண்ணிப்பழங்கள். இந்த ஒரு பாதி கிரவுண்டுக்கு வந்து நல்ல நிறைய தண்ணி பழங்கள் தான். இது ஃபுல்லாக நல்ல விளைச்சல் போட்டிருக்காங்க, அருமையாக இருந்தது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பதியம் போட்டிருக்காங்க. அது என்ன பதியம் அப்படின்றத நம்ம வந்து அவங்கக்கிட்ட கேட்கல. அடுத்து பார்க்குறோம் பிரகதி மேடம். இவங்க வந்து அவர் வந்து அந்த குட்டி மம்பூட்டியில் தோண்டி தோண்டி வைக்கிறதை பார்த்து பிரகதியுமே ஒரு ஆசையாக அவங்களும் தோண்டி நானும் விதைச்சி வைக்கிறேன் அப்படின்னா, சரி சும்மா நாங்களும் ஒரு அவளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதுவும் சொல்லலை, பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இப்போ பிரகதி மேடம், இந்த நாலு முள்ளங்கி நாங்கள் வாங்கினோம், சரிங்களா? இவங்கக்கிட்டேருந்து இந்த நாலு முள்ளங்கி எவ்வளோ அப்படின்னா ஒரு காய் 10 ரூபா. ஒரு காய் 10 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கினோம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப ரேர் இங்கே கிடைக்கிறதுன்றனால அவ்வளோ காசு இங்கே. அடுத்து பச்சை மிளகா கேட்டிருந்தோம். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா விளைச்சல் இல்லை. அவர் தேடி தேடி பார்த்தாரு, ஆனால் விளைச்சல் இல்லை. ஆனால் பிரகதி அப்பா கைக்கு மட்டும் ஒரே ஒரு பச்சை மிளகா கரெக்டாக கண்ணில் போட்டுருச்சு. அதை மட்டும் அவங்க எடுத்து அந்த வீடியோவில் காட்டுறாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தது. இப்போ பிரகதி பேசுகிறாங்க. என்ன வாங்கியிருக்கோம் பிரகதி, என்னென்ன வாங்கியிருக்கோம்? முள்ளங்கி மட்டும் தான் வாங்கியிருக்கோம். முள்ளங்கி மட்டும் தான் வாங்கணுமா? வேறு முள்ளங்கி, ஆ சுரக்காய், ஆ சுரக்காய், வேறு இந்தியாவிலிருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மேபி தோணலாம்,
இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஆச்சரியம். என்னென்னா, வெறும் 6 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட தீவுகளில் 500 மக்கள் மட்டுமே வாழக்கூடிய தீவுகளில் வெறும் 1.5 மணி நேரத்தை இந்த தீவையே முழுசாக சுற்றி வந்துடலாம் அப்படின்ற கூடிய இந்த தீவுகளில் இத்தனை வகையான காய்கறிகள் கிடைக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியம். ஸோ எங்களுக்கு அந்த வாரத்துக்கு தேவையான அந்த காய்கறிகளை இந்த ஃபார்ம்லேருந்து நாங்கள் வாங்கிக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம். நன்றி, வணக்கம்.